ஒரு சர்வாதிகாரியின் இறுதி தீர்ப்பு மக்களின் கைகளால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது. 102 தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் பாஜக வாய்ச்சவடால்களை பெரிதாக அளந்தது. நாங்கள் ஆரம்பிக்கும் போதே அவர்கள் 400 சீட் வரையிலும் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வைத்தார்கள். ஆனால் அதுக்கு பின்னாடி சமீபத்தில் பேசின ராகுல் காந்தி அவர்கள், அதாவது காங்கிரஸ் தலைவர் எதிர்த்தரப்பு, பாஜக 150 சீட்டுகளை கூட எடுக்காது என்று ஒரு நம்பிக்கையை தெரிவித்தார். ஏன் அவர் பின்னாடி ரொம்ப தள்ளி அவர்கள்லாம் அறிவித்ததற்கு பிறகு சொன்னார் அப்படின்னா, களத்தில் இறங்கி கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத உள்வாங்கி கொண்டு சொன்னார். நாங்கள் இவ்வளவு ஜெயிப்போம் என்று ஆர்வம் சொல்லவில்லை. அதே மாதிரி அப்படி ஆர்வம் சொன்னவர்களை அல்லது குருட்டு நம்பிக்கையில் இருந்தவர்களை உடனடியாக எதிர்க்கவில்லை. களத்தில் இறங்கி பார்க்குறாரு, பாஜகவிற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. அதன் விளைவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, 150 தொகுதிகளுக்கு மேல் இந்த பாஜக கூட்டணி வெற்றி பெறாது. மோடி என்கிற ஒற்றை நபர் மேல் ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் 10 ஆண்டுகளில் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது. உண்மையான மக்கள் தொண்டன் யார்? அது ராகுல்தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறத கள யதார்த்தம் காட்டுகிறது. அதிலிருந்து தான் நாமும் கூட பேசி கொண்டிருக்கிறோம். நேற்று கூட பேசினோம், எலன் மஸ்க் அவர்களுடைய வருகை வந்து தள்ளி போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இந்த தள்ளி போடப்பட்டிருப்பது என்பதே மோடி அவர்கள் பிரதான தலைவராக கருதவில்லை. சூழல் என்பது முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு ஏற்கனவே இருந்த இந்த ஊடகங்கள் எல்லாம் ஊதி பெருக்கிய இந்த பிம்பங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், சமீபத்தில் கூட 2-3 நாளைக்கு முன்னாடி வெளியில் வந்த ஆனந்த விகடனில் எதிர்த்தரப்புகள் எல்லாம், ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி, எல்லா தலைவர்களும், இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் ஒட்டு மொத்தமாக சிரத்தையோடு வலுப்போட்டு இழுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு கயிறை. அதுக்கு எதிராக மோடி வந்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக, ஈஸியாக அந்த கயிறை ஒரு பக்கமாக இழுத்துட்டு இருக்கிறதா. அதாவது ஒரு சர்வாதிகாரி ரொம்ப எளிதாக இந்த தேர்தலை கையாளுவதாக, இந்த ஒற்றை பிம்பத்தை வீழ்த்துவதற்காக கடினமாக இவர்கள் உழைப்பதாக அந்த கார்ட்டூன் போடப்பட்டிருக்கிறது. எதிர்த்தரப்பு, அதாவது இந்தியா கூட்டணி, மிக கடுமையாக வலுவாக களத்தில் வேலை செய்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மிக சிரத்தையோடும் பொறுப்புணர்வோடும் ஒரு சர்வாதிகாரியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்து கொண்டு வேலை செய்கிறார்கள், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் மோடி அவ்வளவு எளிதாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறாரா? இந்த படத்தில் காமிக்கப்பட்டது மாதிரி அப்படி ஈஸியாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நான் கட்டாயம் ஜெயித்து விடுவேன் அப்படிங்கிற தெம்பில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. பாஜகவுக்கு சோரம் போன ஊடக அடிமைகள் அவருக்காக இப்படியெல்லாம் கார்ட்டூன் போட்டு முதல் பக்கத்திலேயே அட்டைப்படத்திலேயே இந்த இதெல்லாம் போட்டு அவருடைய மனதை குளிர்விக்க முயன்றாலும் கூட யதார்த்தத்தில் அவர் அவ்வளவு ஜாலியாக இந்த தேர்தலை அணுகவில்லை. அதற்கான சாட்சியமாக விளங்குது கர்நாடகாவில் மோடி பேசிய பேச்சு. கர்நாடகாவில் முதல் கட்ட தேர்தல் ஒரு 14 தொகுதிகளில் முடிந்திருக்கிறது. இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடக்கவிருக்கிற சமயத்தில் அவர் பேசியிருக்கிறார், என்னை வீழ்த்துவதற்கு, பிரதமர் நாற்காலியிலிருந்து என்னை இறக்குவதற்கு வெளிநாட்டுக்காரர்களிடம் இங்கிருப்பவர்கள் சிலர் சதி செய்கிறார்கள், கூட்டுச்சதி நடக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இங்கேயும் சேர்ந்து கூட்டுச்சதி நடக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எலன் மஸ்க் வராமல் தள்ளி போனதற்கும் இவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் சதிலாம் நடக்கலை. எலன் மஸ்க் இங்கே இருக்கக்கூடிய களத்தை ஆய்வு செய்து அங்கே புரிஞ்சுக்கிடுறாரு என்ன மாதிரியான நிலை இருக்கிறது. நாம் இன்னைக்கு போய் இந்த நபருக்கு நின்றோம் என்றால், ஒன்று, அவருக்கு ஆதரவாக நிற்பதாக பொருள்படுகிறது, ஒன்று. இன்னொன்று, எதிர்த்தரப்பு ஆட்சிக்கு வந்தால் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? இப்போ வந்து நடுநிலையாக வந்துட்டு போகிறது, மற்ற காலங்களில் வந்து ஒரு பிரதமரை சந்திப்பது என்பது வேறு. இது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான காலகட்டம். இன்றைக்கு வந்து நான் மோடிங்கிற ஒரு தலைவரை மட்டும் சந்தித்து விட்டு சென்றால் சிக்கலாகும், அதனால் தள்ளி போடுகிறார். ஆனால் இதை மறுநாள் பேசிய
மோடி என்ன சொல்றாரு, எனக்கு எதிராக இங்கிருப்பவர்கள் வெளிநாட்டுக்காரர்களோடு சேர்ந்து கூட்டு செய்தி செய்கிறார்கள், சர்வாதிகாரிகள் இறுதியில் சென்று ஒளிந்து கொள்கிற இடம் தேசபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிண்டன்பர்க் அறிவிக்கை வரும்போது கூட ஒவ்வொரு பிரச்சனையிலும் அதை மூடி மறைப்பதற்கு மோடி அவர்கள் தேசிய கொடியை பயன்படுத்தி இருக்கிறார். அதானிக்கு அள்ளி அள்ளி வழங்கிவிட்டு அதை மூடி மறைக்க தேசிய கொடியை வைத்து மூடி மறைக்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகிறது. அப்போ நீங்க இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த பாஜக என்கிற பாசிச அமைப்பு, மக்கள் விரோத அமைப்பு, அவர்களுக்கு எதிராக இயங்குவது மட்டுமல்ல பெருமுதலாளிகளுக்கு ஆதாயமாக செயல்படும் போதும் நாம் தேசத்திற்காக தேச நலனுக்காக அதானியை பாதுகாக்கிறோம் அப்படின்னு பேசியது. அதனால தான் அவர்கள் அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அந்த வார்த்தையை குறிப்பிட்டார்கள். அதை அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு, என்னை வீழ்த்துவதற்காக வெளிநாட்டின் மூலமாக இங்கே சதி நடக்கிறது. அப்போ ஒரு பக்கம் நாம் ஒன்று பேசினோம்னா நீ அந்நிய கைக்கூலி என்பதும், நாங்கள் இந்த பாரத தேசத்திற்காகத்தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதும், ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த மக்களின் வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியும் ஏற்படுத்தாமல் அதை கவனமாக பார்த்து கொண்டு, சாதாரணப்பட்ட மக்களின் உழவர்களின் லோன் தள்ளுபடி கிடையாது, படிக்கிற மாணவர்களுக்கு லோன் தள்ளுபடி கிடையாது, ஆனால் 25 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கார்பரேட் லோனை தள்ளுபடி செய்துவிட்டு நான் வந்து தேசத்தையும் தேச நலனையும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் என்றால் அவர் யாருக்காக வேலை செய்கிறார்? அப்போ இது மக்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்டது. அந்த கள நிலவரம் இவருக்கு வர வர, தோற்றுவிடுவோம்ங்கிற பயம் வர வர, கை படபடக்கிறது, நெஞ்சு அடித்துக் கொள்கிறது, வேர்த்து ஊத்துகிறது, ஹைப்பர் டென்ஷன் உச்சகட்ட அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறார் மோடி. அதோட வெளிப்பாடு தான் இன்று அவர் கர்நாடகாவில் பேசியிருக்கிறார், என்னை வீழ்த்துவதற்கு வெளிநாட்டு சதி நடக்கிறது என்று. இது வெளிநாட்டிலிருந்து நடக்கிற சதி அல்ல, நீங்கள் 10 ஆண்டு காலமாக உங்களுக்கு நீங்களே வைத்து கொண்ட சூனியம். திருவள்ளுவர் சொல்றாரு, கொடுங்கோன்மைங்கிற அதிகாரத்தில் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஒரு அரசனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்கக்கூடிய, அவனை நிர்மூலமாக்குகிற படை என்பது எதிரிலிருந்து வேற நாட்டிலிருந்து வந்து ஒரு அரசன் படையெடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அல்லல் பட்டு இந்த அரசன் இப்படி எங்களை கொடுங்கோலனாக இருந்து வாட்டுகின்றானேன்னு அல்லல் பட்டு அழுகின்ற இந்த கண்ணீரே இவனுடைய ஆட்சியை தேய்த்து அழித்து விடும், இவனது செல்வத்தை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாரு. மோடியினுடைய இந்த அதிகாரம் இன்று தேய்ந்து போயிருக்கிறது அப்படின்னா மக்கள் பட்ட அவஸ்தை, அவர்கள் விட்ட கண்ணீர் அப்படிங்கிறத 555வது குறளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லி போயிருக்கிறார். அதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு மோடி புலம்பிக் கொண்டிருக்கிறார்.